கோடி தமிழ் மக்கள்ல பிரிவினை இன்னைக்கு பிரிக்கிறாங்க. சோக்கால் தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் பிரிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த மொழி பேசுறவங்க கிட்டத்தட்ட 30-40% மக்கள் இருக்காங்க. எங்க தமிழ்நாடு? தமிழ்நாடு இன்னைக்கு 2001 சென்சஸ் கணக்குப்படி 5.7% தெலுங்கு ஸ்பீக்கிங் தான் தமிழ்நாட்டில். சென்சஸ் வந்து அது தவறான சென்சஸ். 35 எப்படி கவர்மெண்ட் எடுத்த சென்சஸ் எப்படி தவறான எடுத்துருக்காங்களா? 5% பாப்புலேஷனை வச்சுட்டு இவ்வளோ எம்எல்ஏஸ் இவ்வளோ எம்பிஎஸ். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு ஒரு குணம் இருக்கும். தங்களை எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாத்துறதுக்காக தங்களை பலசாலிகளை காட்டிக்கவோ இல்லை தங்களோட இணைகளை கவரவோ தங்களோட உருவத்தை பெருசாக்கி காண்பிக்கும். உதாரணமாக பாம்பு படம் எடுப்பதையும் மயில் தன்னோட தோகையை விரித்து காட்டுவதையும் சொல்லலாம். பெரும்பாலும் எதிரிகளை பயமுறுத்ததா இந்த மாதிரி பல விலங்குகளும் பல தமிழ்நாட்டில் இருக்கிற பலரும் ஏன் தமிழ் தேசியம் பேசுகிற பலரும் கூட அருந்ததியர்களை தெலுங்கர்கள் அப்படின்னும் அவங்க விஜயநகர ஆட்சியின் போது தான் தமிழகத்தில் வந்து குடியேறினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கல. தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க, தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதில் பெரும்பான்மையாக இருப்பது தமிழ் பேசுவது. இதை பற்றிய கல்வெட்டு ஆதாரங்களும் செப்பேடு ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவை பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலின சாதிகள் பிரிவில் தான் வர்றாங்க இந்த அருந்ததியர்கள். இந்த அருந்ததியர் பிரிவில் ஆதி ஆந்திரர், அருந்ததியர், சக்கிலியர், மாதாரி, மாதிகா, பகடை, தோட்டி அப்படிங்கிற 7 சாதிகள் இருக்கு. இந்த 7 சாதிகளையும் சேர்த்து தான் அருந்ததியர்கள் அல்லது சக்கிலியர்னு சொல்லுவாங்க. பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் 18% இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இந்த சாதியை சேர்ந்தவங்க பல நூற்றாண்டுகளாக சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு செருப்பு தைத்தல், மலம் அள்ளுதல், சாக்கடையை சுத்தம் செய்வது, துப்புரவு தொழில் போன்றவற்றை செய்ய வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இழிவானவர்களாகவும் தீண்ட தகாதவர்களாகவும் சித்தரிக்கப்படும் இந்த அருந்ததியர்களில் பலர் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமே சமூகத்தில் மதிக்கத்தக்க வகையில் தான் வாழ்ந்திருக்காங்க. நில உடைமையாளர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. அதே போல இன்னைக்கு தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அருந்ததியர்களில் பெரும்பாலானவங்க தமிழ் குடியை சேர்ந்தவங்க தான். உதாரணமாக அருந்ததியர் பிரிவில் இருக்கிற சக்கிலியர், மாதாரி, பகடை, செம்மான்கள் போன்றவங்க தமிழ் குடிகள் தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அருந்ததியர்கள் தெலுங்கர்கள்னு சொல்லப்படுவதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி பார்க்கலாம். இந்த அருந்ததியர் பிரிவை சேர்ந்தவங்க விஜயநகர பேரரசின் போது, குறிப்பாக கிருஷ்ண தேவராயர் ஆட்சியின் போது தமிழகத்தில் குடியேறிய மற்ற தெலுங்கர்கள் கூட சேர்ந்து தமிழகத்தில் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஆய்வாளர்கள். அதாவது இவங்க கிபி 14 மற்றும் 15 நூற்றாண்டுகளில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் அதனால தான் அவங்களில் பல பேர் தெலுங்கு மொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க சொல்வது உண்மைதான். விஜயநகர் ஆட்சியின் போது நிறைய பேர் தமிழ்நாட்டில் குடியேறியிருக்காங்க. அதில் இந்த அருந்ததியர் பிரிவில் இருக்கிற மாதிகா மற்றும் ஆதி ஆந்திரா பிரிவை சேர்ந்தவங்களும் அடக்கம். இந்த மாதிகா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க. இவங்க தோல் தொழில் செய்கிறவங்க. அதாவது படை வீரர்களுக்கு கவசம், காலணி போன்றவற்றையும் நீர் இறைக்கும் பரி போன்றவற்றையும் செய்து கொடுப்பாங்க. இதே வேலையை தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு வந்தவங்க சக்கிலியர்கள் மற்றும் செம்மான்கள் பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க. இரண்டு பேருமே வெவ்வேறு மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலுமே ஒரே தொழிலை செய்வதால் இவங்க ரெண்டு பேரையுமே ஒரே பிரிவின் கீழே, அதாவது அருந்ததியர்கள் அப்படின்னு கால ஆட்சியில் தமிழ் பேசும் சக்கிலியர்களும் விஜயநகர பேரரசின் போது இங்கே வந்தவங்க தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அவங்களே நம்ப வச்சு அவங்கள தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளி அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கர்களாக மாற்றிட்டு வர்றாங்க. அவங்க சொல்கிற மாதிரி விஜயநகர பேரரசின் போது அவங்க குடியேறியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தோல் தொழில் செய்கிறவங்க மிக குறைவான அளவில் தான் தேவைப்படுவாங்க. உதாரணமாக 40-50 குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊரில் 2 அல்லது 3 சக்கிலியர்கள் இருந்தாலே போதும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தெலுங்கர்களின் எண்ணிக்கை 5.7%. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர்களின் எண்ணிக்கை 6.5%. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா கூட தெலுங்கர்களின் எண்ணிக்கையோட அருந்ததியர்களின் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஒரு தெலுங்கர்களுக்கு ஒரு அருந்ததியர் அப்படின்னு குடியேறி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி எல்லா அருந்ததியர்களையும் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் தோல் தொழில் செய்கிறவங்க எல்லோருமே தெலுங்கர்கள் அப்படின்னா விஜயநகர பேரரசருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தோல் தொழில் யாருமே செய்யலையா என்ன? அப்படி செஞ்சிருந்தா அவங்களோட பேர் என்ன, அவங்க இப்போ எந்த பிரிவின் கீழே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விங்கிற தெலுங்கு பேசும் தோல் தொழில் செய்பவர்களை மற்ற தமிழ் குடிகளோடு சேர்த்து அவங்க எல்லோருமே அருந்ததியர்கள் அப்படின்னு ஒரே பிரிவின் கீழ் கொண்டு வந்து ஒட்டுமொத்த அருந்ததியர்களையுமே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி செய்வதன் மூலமா 5.7% இருக்கும் தெலுங்கர்கள் கூட 6.5% இருக்கும் அருந்ததியர்களையும் சேர்த்தா தெலுங்கர்களின் எண்ணிக்கை 12% மேலே போகுது. இதன் மூலம் நாங்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்கோம் அப்படின்னு காட்ட முயற்சி செய்கிறாங்க. இந்த சூழ்ச்சி தெரியாமல் பல தமிழர்களே அருந்ததியர்கள் எல்லோருமே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம்.
இந்த அருந்ததியர் பிரிவில் இருக்கிற சக்கிலியர்கள், பகடை, செம்மான்கள், மாதாரி இவங்கெல்லாம் ஆந்திராவில இருந்து குடியேறினவங்க அப்படினா இதே பேர்ல ஆந்திராவிலேயே சாதிகள் இருக்கணும் இல்லையா? ஆனா ஆந்திராவில பகடை, செம்மான்கள், மாதாரி அப்படிங்கிற பேர்ல எந்த சாதியும் கிடையாது. ஆனா ஆந்திர பட்டியலின சாதிகள்ல ஜக்கிலி அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. இதே ஜக்கிலி பிரிவினர் தமிழக பட்டியலின சாதிகளும் இருக்காங்க. ஆனா அவங்க கூடவே சக்கிலியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இதுல இருந்தே ஜக்கிலி மற்றும் சக்கிலியர்கள் இரண்டுமே வேறு வேறு அப்படின்னு தெரிய வருது. ஆந்திர பட்டியலின சாதிகள்ல செம்மான்கள், பகடை போன்ற பெயர்கள் கிடையவே கிடையாது. ஆனா இந்த செம்மான்கள் அப்படிங்கிற பிரிவு கேரளாவின் பட்டியலின சாதிகள்ல இருக்கு. அதே நேரத்துல அங்க இருப்பவர்களோ இந்த செம்மான்கள் மலையாளிகள் கிடையாது, இவங்க தமிழர்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இப்படி ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் தமிழ் சாதிகள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நாம சுமார் 59,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்ப அண்டை மாநிலங்கள்கிட்ட இழந்தோம் இல்லையா? அந்த பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் தான் அவங்க. சரி, சக்கிலியர்கள் 14 மற்றும் 15 நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் போதுதான் தமிழகத்துல குடியேறினாங்க அப்படின்னா அதற்கு முன்பு அந்த பெயர் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்திருக்க கூடாது இல்லையா? ஆனா கிபி 10 நூற்றாண்டுல இருந்து பல தமிழ் கல்வெட்டுகள்ல சக்கிலியர்கள், செம்மான்கள் அப்படிங்கிற பெயர் இருக்கு. முதல்ல திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருக்க ரிஷபேஸ்வரர் கோயில் கல்வெட்டுல நியாயத்தாரும் 12 பனி மக்களும் உள்ளிட்ட பெரும் வேடரும் பாணரும் பறை முதலிகளும் செக்கிலியரும் இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் அந்தணன் தலையாக அரிப்பன் கடையாக உள்ளுப்பட்ட அனைத்து சாதிமார்க்கு அப்படின்னு வருது. இந்த கல்வெட்டை பற்றிய குறிப்பு தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்ட சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டு ஆவணத்தின் 7வது தொகுதியில் 49வது பக்கத்தில் இருக்கு. இந்த கல்வெட்டு ஆவணத்தோட இணைப்பை கீழே காணொலி விளக்கப்படையில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்களே போய் படிச்சு பாருங்க. இது சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு. இதோட காலம் கிபி 1258. இந்த கல்வெட்டுல செக்கிலியர்கள் அப்படிங்கிறது சக்கிலியர்களை தான் குறிக்குது. அதே நேரத்துல இந்த சக்கிலியர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு நிறுவுவதற்காக பல இருட்டடிப்பு வேலைகளும் நடந்திருக்கு. உதாரணமா தமிழ் வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற கே கே பிள்ளை எழுதிய புத்தகத்துல சோழர் காலத்துல தமிழரின் சமுதாயம் அப்படிங்கிற தலைப்புல இதே கல்வெட்டை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுல பறை முதலிகளும் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற முதலி அப்படிங்கிற வார்த்தையையும் செக்கிலியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கி வெளியிட்டு இருக்காங்க. ஏன் குறிப்பிட்டு செக்கிலியர்கள் அப்படிங்கறத மட்டும் நீக்கணும்? ஏன்னா சோழர் காலத்திலே சக்கிலியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தமிழர்கள் அப்படிங்கிறது உறுதியாகிறீங்க இல்லையா? அதனால தான். சரி, அடுத்த கல்வெட்டை பார்க்கலாம். இந்த கல்வெட்டு கிபி 1202 ஆண்டை சேர்ந்தது. இதுல சக்கிலிக்கு தரிசனம் காட்டி அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த கல்வெட்டின் மூலம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தீண்ட தகாதர்களாகவும் இழிவானவர்களாகவும் சித்தரிக்கப்படும் சக்கிலியர்கள் 1202 ஆண்டுல, அதாவது சோழர் காலத்துல கோவிலுக்குள் சென்று வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. இதுல இருந்து தமிழர் ஆட்சி காலத்துல அவங்க சாதிய கொடுமைகளுக்கு உள்ளாகல அப்படிங்கறதும் உறுதியாகுது. அடுத்த கல்வெட்டு உங்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை வரவழைக்கும். கிபி 1030 ராசேந்திர சோழனின் 18வது ஆட்சி ஆண்டில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுல ஏதோ ஒரு நிலத்தின் 4 எல்லைகளை குறிப்பிடும் போது அதன் ஒரு எல்லையா சக்கிலியன் குண்டில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு இடத்துக்கு சக்கிலியன் குண்டில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல நீண்ட காலமா சக்கிலியர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த கல்வெட்டு பற்றிய குறிப்புகள் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டு ஆவணத்தின் 8வது தொகுதியின் 36வது பக்கத்துல இருக்கு. சரி, சக்கிலியர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கு பல கல்வெட்டு ஆதாரங்களை பார்த்தாச்சு. அதே போல செம்மான்களும் தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா சம்புவரையர் கால கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல பொதுக்குளத்துல செம்மான்கள் தண்ணீர் எடுப்பதை ஊர் மக்கள் தடுத்தா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சம்புவரைய மன்னர்கள் அறிவிச்ச தகவல் இருக்கு. அதே போல அருந்ததியர் பிரிவில் இருக்கிற பகடை அப்படிங்கிறவங்களும் தமிழர்கள் தான். ஏன்னா ஆந்திர பட்டியலின சாதிகள்ல பகடை அப்படிங்கிற சாதியே கிடையாது, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த பகடை அப்படிங்கிறவங்க போரின் போது முன்களத்தில் நின்று போரிடுபவர்கள். கிபி 1499 ஆண்டை சேர்ந்த ஒரு செப்பு பட்டயத்துல குறிப்புகள் இருக்கு. இந்த செப்பு பட்டயம் புலவரசே ராசு வெளியிட்ட கொங்கு நாட்டு சமுதாய ஆவணங்கள் அப்படிங்கிற புத்தகத்தின் 284வது பக்கத்துல இருக்கு. கிபி 1374 ஆண்டை சேர்ந்த செப்பு பட்டயத்துல மற்ற தமிழ் குடிகளான கொசவன், குரவன், மரவன், வளையன், பறையன் கூட சக்கிலியன் அப்படிங்கிற குடியும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கிபி 1323 ஆண்டை சேர்ந்த இன்னொரு செப்பு பட்டயத்திலையும் சக்கிலியர் பற்றிய குறிப்புகள் இருக்கு.
இப்படி விஜயநகர பேரரசு அப்படினு ஒன்னு உருவாவதற்கு 400 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்துல சக்கிலியர்கள் மாதாரி பகடை செம்மான்கள் பிரிவை சேர்ந்தவங்க வாழ்ந்திருக்காங்க இவங்க படை வீரர்களாகவும் நில உடமையாளர்களாகவும் தோல் பொருள் செய்பவர்களாகவும் இருந்திருக்காங்க ஆனா ஆதி ஆந்திரர் மாதிகா பிரிவை சேர்ந்தவங்க பத்தி தான் தமிழ்நாட்டுல எந்தவித ஆதாரமும் கிடையாது இந்த விஜயநகர மன்னர்கள் பிராமணர்களின் பேச்சை அப்படியே கேட்டு நடக்கறவங்க அவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் அதிகம் இதனால கோவில் அணைகள் பாலங்கள் கட்டும்போது நரபலி கொடுப்பாங்க சக்கிலியர்களை தான் அவங்க நரபலி கொடுத்திருக்காங்க சக்கிலியர்கள் தெலுங்கர்களா இருந்தா தங்கள் கூட கூட்டிட்டு வந்த ஒரே மொழி பேசும் சக்கிலியர்களை எப்படி பலி கொடுத்திருப்பாங்க அப்படி பலி கொடுத்திருந்தா அவங்க கூட கூட்டிட்டு வந்த மற்ற பிரிவினர்கள் சண்டை போட்டிருக்க மாட்டாங்களா சக்கிலியர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை நரபலி கொடுத்திருக்காங்க நாயக்க மன்னர்கள் அதே போல தெலுங்கு பேசும் மாதிகாக்களுக்கும் தமிழ் பேசும் சக்கிலியர்களுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்புகள் இருக்கு உதாரணமா மாதிகர்களின் சிறப்பு தெய்வமான மாதங்கியை சக்கிலியர்கள் வழிபடுவதில்லை மதுரை வீரன் மாரியம்மன் முனீஸ்வரன் திரௌபதி கங்கம்மா ஆகியோரே இவர்கள் வழிபடும் தெய்வங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தின் 8வது பக்கத்துல குறிப்புகள் இருக்கு அதே போல சக்கிலியர்களின் மனச்சடங்குகள் பறையருடைய சடங்கினை ஒத்ததே சக்கிலியரின் சாவு சடங்கின் இறுதி நாளன்று பறையர்களுடைய சடங்கில் செய்வது போலவே இரண்டு செங்கற்களை வழிபட்டு பின் அவற்றை குளத்திலோ ஆற்றிலோ விடுவார்கள் அப்படின்னு அதே புத்தகத்தின் 9வது பக்கத்துல குறிப்புகள் இருக்கு இந்த மாதிகாக்கள் மற்றும் சக்கிலியர்கள் இவங்க ரெண்டு பேருமே தோல் பதனிடும் பணியை செஞ்சாலுமே இவங்களோட தோல் பதனிடும் முறை வெவ்வேறானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க தோல் பணியாளர்களை குறித்து ஆய்வு செய்த வே சுஜாதா இப்படி ஒரு காலத்துல சிறப்பா வாழ்ந்த தமிழ் குடிகளான செம்மான்கள் சக்கிலியர்கள் பகடை மாதாரி போன்றவங்க விஜயநகர ஆட்சியின் போது இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஏற்பட்ட தொழில் புரட்சியாளர் இவங்களோட தோல் தொழில் பாதிக்கப்பட்டு வேற வழி இல்லாம மலம் அள்ளுதல் மற்றும் துப்புரவு தொழில் செய்ய வலுக்கட்டாயமா தள்ளப்பட்டு அந்த சமுதாயத்தை சேர்ந்த படித்தவர்கள் தங்கள் வரலாற்றையும் தங்கள் பின் நடக்கிற அரசியல் சூழ்ச்சிகளையும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க நாமே நம்மோட சக தமிழ் குடிய தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க கூடாது நம் அருந்ததிய சமூகம் தமிழ் சமூகம் என்பதற்கான பல்வேறு ஆவணங்களை தட்டியதற்கும் இந்த காணொளியை நம்முடைய அருந்ததிய ஊடகத்தில் வெளியிட அனுமதி கொடுத்த சங்கத்தமிழன் டிவிக்கு நம்முடைய அருந்ததிய ஊடகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்